நேரடியாகவே விஷயத்துக்கு வரலாமென்று நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் மடி ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு சொல்ல போகிற விஷயம் 9ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் தரம் 11ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ன்ற உங்களோட நான் கதைக்கணும்ன்ற முடிவெடுத்தினான். எப்படின்னு சொன்னால் இந்த கண்டி ராஜ்யம் வந்து 1815ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி கண்டி ஒப்பந்தத்தோடு அது வந்து முடிவடையுது. அப்போ இந்த ஆங்கிலேய இலங்கைக்கு வந்ததிலிருந்து இந்த இடப்பட்ட காலப்பகுதி கிட்டத்தட்ட 1796 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியில இருந்து 1815ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி இடப்பட்ட இந்த காலப்பகுதிக்குள்ள இலங்கையின் வரலாற்றில் ஒரு பல சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. இலங்கையின் வரலாறு திருப்பி போட வச்ச ஒரு நிகழ்வு தான் இந்த முக்கிய காலகட்டம். நான் இந்த விஷயத்தை உங்களோட சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, எப்படின்னு சொன்னால் இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆங்கிலேயர் ஆட்சி வர்றதுக்கு முதல் இலங்கையை முத முதல்ல 1505ஆம் ஆண்டிலிருந்து 1658ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையை ஆட்சி செய்தது யாருன்னு கேட்டால் போர்த்துகீயர். 1688லேருந்து 1796 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இலங்கை ஆட்சி செய்தது உள்ளாந்தர். அப்போ இந்த கீழத்தேசத்துக்கு போர்த்துகீயர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர் வந்தாலும் இறுதியாக கைப்பற்றி கொள்ள வேண்டுமென்ற ஆதங்கத்தில் இருந்தது இலங்கையை பிரித்தானியர். ஏனென்று கேட்டால் ஏன் பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்றால் இந்தியாவில் பம்பாய், கல்கத்தா, சென்னை, திருவாங்கூர், மசூலிப்பட்டினம் போன்ற பகுதியில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க ஆங்கிலேயர். அதே போல் இந்தியாவில் பாண்டிச்சேரி, காரைக்கால், சந்திரநாகூர் போன்ற பகுதிகளில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி வச்சுருக்கிறாங்க யாருன்னு கேட்டால் பிரான்சியர். அப்போ இந்தியாவினுடைய இந்த நீளமான இரண்டு கரையோரங்களையும் பாதுகாத்து கொள்றதுக்கு பொருத்தமான ஒரு இடம் வந்து இலங்கை தான். அப்போ இலங்கையை கைப்பற்றி கொண்டால் அப்போ இலங்கையினூடாக நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்டா, இந்தியாவினுடைய கிழக்கு மேற்கு கரையோரங்களை பாதுகாத்து வைத்துக்கொண்டு இந்தியாவில் தங்களுடைய ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியுடைய வியாபார நடவடிக்கையை வந்து இலகுவாக செய்யலாம் என்ற ஒரு எண்ணமும் இருந்தது அவங்கள்ட்ட. அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான இடம் எதுன்னு சொன்னால் இலங்கை. அப்போ இலங்கையில் மிக முக்கியமான ஏனென்று கேட்டால் இலங்கை இந்து சமுத்திரத்து மத்தியில் பண்டைய கப்பற்பாதையில் அமைஞ்சிருந்தது. இந்து சமுத்திரம் பயணிக்கின்ற கப்பல்கள் எல்லாம் வந்து போகக்குள்ள வந்து இலங்கையிலேருந்து கண்காணிக்கலாம். அதை விட திருகோணமலை துறைமுகம் நான் ஏற்கனவே இந்த வீடியோ யூடியூப் சேனலில் அகிலன்சர் என்ற பேரில் நான் போட்டிருக்கேன், பார்க்கலாம். அந்த திருகோணமலை துறைமுகம் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பருவ பேச்சு காலங்களையும் போது அல்லது புயல் காற்று வீசினாலும் சரி எதிரி வெளியிலிருந்து தாக்கினாலும் சரி இந்த திருகோணமலைக்குள்ள வந்து அந்த காபரை வந்து கப்பல்களை நீண்ட காலம் நீண்ட நேரம் வந்து பாதுகாத்து வைக்கலாம். அதனால் வந்து எந்த விதமான பாதிப்பு கூட வராது. இந்த சுனாமி ஏற்பட்ட நேரத்தில் கூட ஹாபர் வந்து எந்த விதமான பாதிப்பும் பெருமளவிலான பாதிப்புகள் ஏற்படவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மலை வந்து அதை தடுக்கக்கூடிய ஒரு இயற்கை பாதுகாப்பரனோட இயற்கையாகவே அமைந்த ஒரு அழகிய துறைமுகம் தான் திருவண்ணாமலை துறைமுகம். இந்த துறைமுகத்தை கைப்பற்றினால் இதனூடாக என்ன செய்யலாம் அவங்க யோசிக்கிறாங்க, இந்தியாவினுடைய கிழக்கு மேற்கு கரையோரங்கள், இந்து சமுத்திரம், கடலாதிக்கம் எல்லாத்தையுமே தங்கட கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் ஆங்கிலேயர் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் இதை கைப்பற்ற வேணும் என்று நினைச்சாங்க. சரிதானே? அப்போ இப்படி இருக்கக்குள்ள ஒரு அசம்பாவிதம் நடக்குது. பிரான்சில் வந்து பிரான்சிய புரட்சி 1789ஆம் ஆண்டு பிரான்சிய புரட்சி ஒன்றியப்பட்டு பிரான்சில் ஆட்சியை கைப்பற்றி கொண்ட மாவீரர் நெப்போலி என்ன செய்கிறான்னு சொன்னால் உடனே போகிறான் இங்கே அருகில் இருந்த நாடுகளை கைப்பற்ற முயற்சியில் போகக்குள்ள தான் 5ஆம் முறை வில்லியம் ஒல்லாந்து மன்னன். இப்போ நீ அட்ரஸில் போய் தேடினீங்கன்னா நெதர்லாந்துன்னு தான் இருக்கும். அப்போ அந்த ஒல்லாந்து மீது படையெடுக்க ஒல்லாந்து மன்னன் என்ன செய்கிறான், 5ஆம் முறை வில்லியம் தண்ட நட்பு நாடான இங்கிலாந்து தப்பி விடுறான். அங்கே போயிட்டு கியூ மாளிகையிலிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறான் தற்காலிகமாக அந்த கீழ தேசங்களை வந்து ஆங்கிலேயர் ஒப்படைக்க சொல்லி தண்ட ஆளுநர்களுக்காக ஒல்லாந்து ஆளுநர்கள் இருக்கு. சொன்ன உடனே அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு ஆங்கிலேயர் இலங்கைக்கு வரக்குள்ள பென் எங்கல் பெக்ன்றவர் தான் இருக்கிறார். அப்போ இலங்கை மீது ஏற்கனவே கண்பற்றிருந்த இந்த ஆங்கிலேயர் இலங்கைக்கு முதல் தூதா 1762ஆம் ஆண்டு கீர்த்திசிறீ ராஜசிங் என்ற காலத்தில் தான் முதலாவது தூது பணி வருது. அது வந்து வர்த்தக நோக்கம்தான் அவங்க வந்தது. ஆனால் ஒல்லாந்திர விரட்டுறதுக்கு படை உதவி தந்தால் தாங்க வந்து என்ன செய்வோம் வர்த்தகம் செய்ய ஒரேடினு சொன்னாங்களா, அதுவும் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிய 1782ஆம் ஆண்டு கியூ போயிட்டும் வரார். வந்து என்ன செய்கிறார், உடனே ரெண்டு பேரும் யோசிச்சு முடிவெடுக்கிறான் வர்த்தகம் செய்வோம். அந்த நேரத்தில் கூட வர்த்தக நடவடிக்கைக்கு ஒத்துக்கொள்ள இல்லை யாருன்னு கேட்டால் ராஜாதி ராஜசிங்கன் ஒத்துக்கொள்ள இல்லை என்று கேட்டால் உள்ளாந்திர விரட்டுறதுக்கு நீங்கள் படை உதவி தரணும் அப்படின்றதுக்காக ஒத்துக்கொள்ள. சரி, இதெல்லாம் முடிஞ்சு இலங்கையின் கரையோரத்தில் வந்து திருகோணமலை துறைமுகத்துக்கு ஆங்கிலேயர் வந்து போகிறதுக்கு ஒரு அனுமதியை உள்ளாந்திர கொடுத்துட்டாங்க 1795ஆம் ஆண்டே கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் இந்த உள்ளாந்திர இலங்கையிலிருந்து தங்கள் ஆதிக்கத்தை நிறுத்த வேணுமென்றக்கா உள்ளாந்திரிலிருந்து இதை கைப்பற்றிட்டாங்க. இதை திருவண்ணாமலை துறைமுகத்தை ஆங்கிலேயே கைப்பற்றிட்டாங்க சண்டை பிடிச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா மன்னனோட இவங்கள் தொடர்பு கொள்றதுக்காக அந்த தங்களோட மன்னனோட வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு படை உதவியோட வந்திருக்கோம், இப்போ நீங்கள் உறவு கொள்ள வேணும்னு. அப்போ கூட மன்னன் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை இவங்கள் மீது வர்த்தக நடவடிக்கைக்கு இணங்க இல்லை அதுக்கும். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தா 1790
1996 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி பெண்டெங்கல் பெக்கோட ஒப்பந்தம் செய்து இலங்கையின் கரையோரம் முழுவதையும் என்ன கைப்பற்றிக் கொள்றாங்க. அதனால கரையோரத்தை கைப்பற்றக்குள்ள ஆங்கிலேயருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்த யுத்தம் செய்யக்குள்ள கூட அவங்களுக்கு பாரிய அளவிலான பிரச்சனை இருக்க இல்லை. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கண்டி மீது இப்போ கண்பே போகுது. கண்டி ராஜ்யத்தில் இருக்கிறான் மன்னன் யாருண்டா அந்த நேரத்தில் ராஜாதி ராஜசிங்கன் தான் கண்டி ராஜ்யத்தில். இலங்கையின் கரையோரத்தை ஆங்கிலேய கைப்பற்றும் போது கண்டி மன்னன் ராஜ்யத்தில் ராஜசிங்கன். அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கரையோரத்தையும் கண்டி ராஜ்யத்தையும் வேறு வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குதுங்க. அது எப்படின்னு சொல்லி இங்கே பார்ப்போம். எப்படின்னு சொன்னால் கரையோரத்தை சம்பவத்தை பார்த்தோம்னா 1796 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஆங்கிலேயர் இலங்கை கரையோரம் முழுவதையும் கைப்பற்றினதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சென்னை ஆட்சி அதாவது கரை ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினுடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது. அப்போ இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் அந்த நிர்வாக நடவடிக்கை செய்தது யாருன்னா போர்த்துகேயர் ஒல்லாந்தர்லாம் வந்து இலங்கையில் இருந்த முதலாளிமார்கள் முதலியார்னு சொல்லப்படுகின்றவளை கொண்டுதான் இலங்கையில் தங்களுடைய வியாபார நடவடிக்கை அந்த வரி வசூலிக்கிறது நிர்வாக நடவடிக்கையெல்லாம் செய்தவங்க. ஆனால் இப்போ என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து அவுமில்தார்கள்னு சொல்லப்படுகின்றவளை கொண்டு வராங்க. அவுமில்தார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையின் கரையோரத்துக்கு வர்த்தக கம்பெனி நியமிக்கப்பட்டவர் பதிவிட பிரதிநிதி சரிதானே. அவருக்கு கீழே இருந்தவங்க கச்சேரியில் இருந்தவங்க தான் இந்த கலெக்டர்னு சொல்லுவாங்க. அந்த கலெக்டருக்கு கீழே இருந்தவங்க தான் அந்த அவுமில்தார்கள். அவுமில்தார்கள் வேலைன்னு சொன்னால் அந்த இலங்கையினுடைய சிவில் வேலை செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுக்கு இலங்கையின் தமிழ் சிங்கள மொழி இலங்கையின் கலாச்சாரம் எதுவுமே தெரியாதால இலங்கையில் பெரிய முரண்பாட்டுக்கு வழிவகுத்திருந்தால் வரி ஏழப்பின முறையில் வரியே அறவுற இந்த பணியை எடுத்த இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால் மக்களை பல்வேறு துன்பத்துக்குள்ளாக்கி வரி அறவுற முயற்சியில் ஈடுபட்டவங்க. அப்படி இருக்கக்குள்ளதான் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இலங்கையின் கரையோரத்தில் 1797 இலங்கையில் கரையோர மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆங்கிலருக்கு எதிராக பெரிய ஒரு போராட்டம் செய்கிறாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா இலங்கையை மீண்டும் ஒல்லாந்திரிட்ட ஒப்படைக்க வேண்டி வரலாம் குறுகிய காலத்துக்குள்ளே தங்கள் லாபம் முளைக்க வேணும் நோக்கத்தில் சொன்னாங்க கரையோர மக்கள்கிட்ட நீங்கள்லாம் பணமாக வரி அறவிடணும் எல்லாரும் பொருள் எல்லாம் கட்டுனீங்க மாங்காய் பிச்சோம் மாங்காய் கட்டினா இப்போ தேங்காய் விட்டோம் தேங்காய் கட்டினான் அப்போ நீங்கள் அப்படியெல்லாம் வரி கட்டலாது இனி பணமாக தான் வரி கட்டணும். பணம் இல்லாத மக்கள்கிட்ட போய் பணத்தை கட்ட என்ன வரும் கோபம் இருந்தானே அப்போ ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டு. அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போ பணமாக அறவிடையிலாது அப்போ சொல்லலாம் 10 தென்னமரத்துக்கு மேலே வச்சிருக்க எல்லாரும் வரி கட்டணும். அப்போ 10 தென்னமரத்துக்கு மேலே வச்சிருக்க எல்லாரும் வரி கட்டணும்னா காய்ச்சாலும் காய்ச்சாலும் சரி தான் பூத்தாலும் சரி தான் வரி கட்டி ஆகணும். அப்போ அது பெரிய காய்ச்சாமலுக்கு அப்படி வரி கட்டுறது அப்படி ஒரு பிரச்சனை. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வரி உப்பு வரி சென்னை வரி சாராய வரி கல் வரி புகையிலை வரி போன்ற புதிய வரிகள் ஆரம்பிட்டோடனே மக்களுக்கு அது பெரிய கோபமாயிட்டு அதிலே மிக முக்கியமாக தென்னை வரி தான் மிச்சம் மிச்சம் கோபத்தை ஏற்படுத்தி அந்த கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அப்போ கரையோரத்தில் கிளர்ச்சி நடக்கிறதுக்கு மலையக மன்னன் செய்தான் ராஜாதி ராஜசிங்கன் சப்போர்ட்டாக வழங்கினான். அதனால் கிளர்ச்சி நடந்துச்சு நடந்தால் இதை இப்போ கிளர்ச்சி அடக்காது நடந்து இந்த கிளர்ச்சி அடக்கிட்டாங்க. அடக்குனா இந்த கிளர்ச்சி அடக்கப்பட்ட விசம் குறித்து விசாரிக்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று வருது. யார் அந்த டீம்ன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் கேர்னல் மியூரன் தலைமையிலான குழுவினர் என்ன பிரிகேடியர் கேர்னல் மியூரன் பாரர். அப்போ வந்தால் உடனே என்ன செய்கிறார் விசாரித்து மக்கள்கிட்ட சார்பாக தான் சொல்கிறார் இன்னைக்கு மக்கள் வந்து புதிய வரி கட்ட தேவையில்லை எல்லா வரியும் நீக்கப்படுது பணமாக பொருளாவே வரியை செலுத்துங்கன்னு சொல்லி ஏன்னு கேட்டால் இதுக்குள்ள அவர் உள்நோக்கம் இருந்தது. என்ன ஆங்கிலேயர் தங்களுக்கு சார்பாக முடிவு எடுக்காமல் மக்களுக்கு சார்பாக முடிவு எடுக்க என்ன காரணம் அப்போ இதில் நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. என்ன காரணம்ன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையோரத்தில் இருக்கிற மக்களை நாங்கள் பகைச்சா கண்டி மன்னன் வந்தாலும் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க வெளியில் இருக்க ஃப்ரான்சியரும் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இவங்களோட சப்போர்ட்டில் இருந்து நாங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் மக்களோட ஆதரவு இருந்தால் நாங்கள் இங்கே இருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரியான முடிவெடுத்து அவர் என்ன செய்தார் மக்கள் சார்பாக முடிவை கொடுத்துட்டார். அப்போ இப்படியெல்லாம் இருந்ததுக்கு பிறகு சொல்கிறாங்க நீங்கள் இனி ஆங்கில கிழக்கு இந்திய வர்த்தக கம்பெனி மட்டும் இந்த நாட்டை ஆளாது ஆளப்போகிறது யார் யார் பிரித்தானிய ஆளுநர் யார் வாரர் பிரெட்ரிக் நோர்த் வாரர் 1798 1802 வரையிலான காலப்போதில் இரட்டை ஆட்சி இலங்கையின் கரையோரத்தை ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் பிரித்தானிய அரசாங்கமும் இணைந்து இலங்கையின் கரையோரத்தில் வந்து செய்த ஆட்சியாக மாறுது. அப்போ பிரித்தானிய அரசாங்கம் சார்பாக வந்தது யார் ஆளுநர் பிரெட்ரிக் நோர்த். அப்போ இப்படி இருந்தால் இப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு முரண்பாடு வருது என்று கேட்டால் ஆளுநர் வந்து பதில் சொல்லணுமா இருக்குது பிரித்தானிய அரசாங்கத்து பதில் சொல்லணும். ஆனால் இவர் வந்து ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி வந்து யாருக்கு பதில் சொல்லணும்னா குடியேற்ற பொறுப்பானவரோட தான் கருத்து பேசணும். அப்போ அதனால் அவங்களோட ஆலோசனை சபைக்கு தான் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருந்ததால் ரெண்டு பேருக்குள்ளே முரண்பாடு வந்து ரெட்டை ஆட்சியும் முடிவடையுது. பிறகு 1802 இலங்கையை பொறுப்பு கொடுக்குறாங்க ஆளுநர்கிட்ட ஆறு நோத்துக்கிட்டே பொறுப்பு கொடுக்குறான் நோத் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இலங்கை முடிக்கூடிய நாடாகுது கிபி 1802 ஆகுனா இப்போ இவருக்கு ஒரு கண்ணுண்டு இலங்கை இலங்கையின் கரையோரத்தை கைப்பற்றணும். அப்போ இலங்கையின் கரையோரத்தை இல்லை சாரி இலங்கை கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றணும். அப்போ கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றதுக்கு இவருக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் மெக்டோவலை கூப்பிட்றாரு மெக்டோவல் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ போயிட்டு இந்த கண்டி ராஜ்யத்தில் மன்னனை சிறப்பிடிக்கிறதுக்கான வேலையை செய்யுங்கன்னு சொன்னோடனே மெக்டோவல் சொல்ல ஓகே நான் போவோம்
போய் கொஞ்சம் அந்த விரட்டுவோம்ன்ற மாதிரி படையோட ஆயிரக்கணக்கான படையையும் கூட்டி பீரங்கி எல்லாம் எடுத்துட்டு படையோட போறார். அப்ப போனா மன்னன் அந்த நேரத்துல இருக்கிறான் யாருன்னா சிறு விக்ரம ராஜசிங்கம் தான் இருக்கிறான். அப்ப இருக்க மன்னன் என்ன செய்யறான்னு சொன்னா இவங்கட இந்த விளையாட்டுக்கெல்லாம் அவன் ஒத்துக்கொள்ளையில சரியான விரட்ட வந்த விரட்டுக்கெல்லாம் மன்னன் ஒத்துக்கொள்ளையில. அப்ப புறவை பார்த்தாங்க என்ன செய்யுது இப்ப சிறு விக்ரம ராஜசிங்கனா எப்படியாவது கண்டி ராஜ்யம் தடையா இருக்குது, தங்களுடைய நிர்வாக நடவடிக்கை செய்யறதுக்கு வந்து பெருந்தடையா இருக்கு. என்ன தடன்னு பார்த்தோம்னா இந்த நிர்வாக தலைமையான கொழும்புக்கும் சரியானே இந்த கரையோரத்தில் இருக்க இந்த திருவண்ணாமலைக்கும் கடற்படை தலைமை திருவண்ணாமலைக்கும் நிர்வாக தலைமையான கொழும்புக்கும் இடையே அடிக்கடி கடற்பயணங்களை மேற்கொள்ளும். அடிக்கடி கடற்பயணங்களை மேற்கொள்றதால நேர விண்பிரியம் போக்குவரத்து செலவும் ஏற்படுச்சு. அப்ப மலையகத்தினூடாக தரைப்பாதை அமைக்க கேட்ட நேரம் மலையம்மன் அனுமதியை மறுத்துட்டான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா கரையோரத்தில் இடம்பெற கிளர்ச்சிகள் மலையம்மன் அனுமதிமா இருக்கிறது. நாளைக்கு தங்களை விரட்ட பிரான்சியிட்ட உதவியை நாடலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மலையத்திலிருந்து கொண்டு வரப்படுகின்ற கருவாயிலம் கராம்பு முத்துமாணிக்கம் யானை யானை தந்தம் போன்ற பத்த பொருட்களுக்கு மலையக கடவைகளில் வரி செலுத்தணும். அப்போ இப்படியான பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யறான்னு சொன்னா அதோட மிக முக்கியமாக கரையோர எல்லைக்கும் மலைய எல்லைக்கும் ரெண்டு படையை வச்சு பராமரிக்கிறதும் செலவு. அப்போ இதெல்லாம் என்ன செய்யலாம், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா கண்டி ராஜ்யம் இருக்கப்படாது, கண்டி ராஜ்யம் இருக்கவே கூடாது. அப்போ கண்டி நோக்கி பட போகுது. எப்போ போகுது, 1803 கண்டி ராஜ்யம் நோக்கி பட போகுது. போனால் என்ன நடந்துட்டு இப்போ போன படைக்கு மன்னன் என்ன செய்தான், சரி வா சரிண்ணே இப்போ கண்டி நோக்கி நீங்கள் வாங்கன்றது. மன்னன் என்ன செய்யறான், நைஸாக கண்டி ராஜ்யத்தை விட்டு தண்டை பாசறைக்கு போய் ஒளிஞ்சிட்டான். ஆறு ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். இந்த நேரத்தில் இப்போ நான் கரையோரத்துக்கு சில விஷயங்களை கண்டி ராஜ்யம் பற்றி கதைக்க போகிறேன். சரிதான், இந்த இவ்வளோ இருக்கட்டும், ஒளிஞ்சிட்டான். இப்போ கரையோரத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் கண்டி ராஜ்யம் நடந்த சம்பவத்தை பார்த்தோம்னா 1798 ராஜத்து ராஜசிங்கம் செத்துட்டான். ஆட்சிக்கு வர வேண்டியவன் யாருன்னா முத்துசாமி. ஆனால் முத்துசாமி வர வேண்டிய ஆட்சிக்கு கண்ணுசாமி என்றவனை பிடிச்சி தூக்கி கொடுத்துட்டான் மகாதிகாரம் பில்மத்தலாவை. அப்போ பிலிமத்தலாவை சொன்னதன் அடிப்படையில் அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்யிருக்கிறான், கண்ணுசாமி என்றவன் தண்டை சொல்ல கப்பானேன்னு சொல்லி அவனை மன்னனாக்குனா சிறு விக்ரம ராஜசிங்கம் என்ற பேரோட. அப்போ முத்துசாமி ஆங்கிலேயிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டான். இப்போ ஆங்கிலே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் படை கண்டி நோக்கி போகுது முத்துசாமியோட படை. போனால் மன்னன் ஒளிஞ்சிட்டான் தானே, இப்போ வந்து யுத்தம் நடக்குது. கண்டி ராஜ்யத்துக்குள்ளே போனவங்க என்ன செய்வாங்க, உடனே முத்துசாமியை மன்னன் ஆக்கிட்டாங்க. மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள இல்லை. உடனே என்ன செய்கிறான்னு சொன்னால் மன்னன் தண்டை படையத்தை வந்து கண்டி ராஜ்ய படையும் ஆங்கில படையும் மோதுது. போதுனா கொரில தாக்குதல் அட்டி என் தாக்கு 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 இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்களால் ஈடு கொடுக்க முடியல. வாங்கி கட்டிட்டு என்ன செய்தாங்க, முத்துசாமியை பிடிச்சி ஆள் முத்துசாமியும் கொண்டாச்சு. கொண்டா இப்போ ஆங்கில படம் என்ன செய்யுது, தாக்கு பிடிக்கலாது. இவங்களை கண்டி ராஜ்யத்தினுடைய காலநிலை தெரியாது, தரை தோட்டம் தெரியாது, எதால் போகிற எதால் வார கண்டி படம் எங்கன்னு தாக்குதல் ஒன்றும் தெரியாது. கண் முடித்த நம்ம போய் மாட்டிட்டாங்க. இப்போ நடக்குன்னு சொன்னால் உடனே இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிறு விக்ரமாஜயசிங்கன் அவ்வளோ பேர் இந்த ஆங்கில நிறைய படையை கொண்டு சிறை பிடிச்சிட்டான். பிடிச்சா இப்போ தப்பி ஓடி வந்து சேர்ந்துட்டான் கொஞ்சம் பேர். இப்படி எல்லாம் இருந்தால் நோத் பார்த்த முக்குத்தனமான வேலை அப்படின்னு சொல்லி உண்மையாக பெருமளவில் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு பிடிச்சோட தலையடியாக பெரியவன் பார்த்த வேலையால் உடனே நீ நாட்டில் இருக்காத வெளியேறுன்னு சொல்லி உடனே ஆள் அழைச்சிட்டு ஆற போகிறாங்க. தோமஸ் மெயிலன்ன்றவர் வார. தோமஸ் மெயிலன் வந்து தந்திரமாக என்ன செய்கிறேன்டா, ஜோன் டோயிலியை பிடிச்சி விடுற. ஜோன் டோயில் இங்கே வா, நீ கண்டி ராஜ்யத்துக்குள்ளே போய் சமாதான தூதுனா போய் கதைச்சி அந்த கைப்பற இந்த கண்டி ராஜ்யத்தில் ஒரு நட்பை கொண்டு ஆள் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி போய் பிடிபட்ட சிறைப்பட்ட எல்லா கண்டி வீரர் ஆங்கில வீரர்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்து இப்போ கண்டி ராஜ்யத்துக்கும் சிறு விக்ரம ராஜசிங்கனுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு கொண்டு போய் கொண்டிருக்கு. அப்போ நட்புறவாக நடக்குது. இந்த ஜோன் டோயிலே இந்த வேலை பார்த்துக்கிறான். ஜோன் டோயிலே கண்டிக்கு போகிறது யாருக்கும் சந்தேகம் இல்லை. இவன் தூதுவ தானே வந்தவன். அப்போ இவன் சந்தேகமே இல்லை, யாருக்கும் இவன் ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ பார்த்தாங்க சரி இப்படியான சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம்ன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா உடனே வந்த கண்டி ராஜ்யத்துக்குள்ளே ஒரு அசம்பாவிதம் நடக்குது. பிலிமத்திலாவே மகாதிகாரம் பிலிமத்திலாவையே மண் சிறு விக்ரம ராஜசிங்கம் தண்டை சொல்ல கேட்கலன்னு சொல்லி அவனை கொல்ல சதி திட்டம் திட்டினான் போய் சொல்லியோ உண்மையோ தெரியலை. ஆனால் கொண்டுட்டான் பிலிமத்திலாவைக்கு மரண தண்டனை. மன்னன் சொன்ன ரீசன் என்னை கொல்வதற்கு இவன் சதி திட்டம் திட்டினான், அதுக்காக இவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி மரண தண்டனை. ஆருக்கு 1812 கண்டி ராஜ்யத்தில் இவ்வளோ காலம் இருந்த சம்பிரதாயத்தை மீறி சிறு விக்ரம ராஜசிங்கன் ஆருக்கு மரண தண்டனையை கொடுத்துட்டான், பிலிமத்திலாவைக்கு. அப்போ சிங்கள பிரதானிகளுக்குள்ள ஒரு சலசலப்பு. மன்னன் இப்போ சொன்னால் சிங்கள பிரதானிகளில் சொல்லலாம் கேட்கலாது, எந்த நாயக்க வம்சத்தினுடைய சொல்லத்தான் கேட்பேன். நாயக்க சம்பிரதாயத்துக்கு சில சலுகைகளை கொடுத்தான். அப்போ கண்டி பாவி போகம்பர பாவி இருக்குது, கண்டியில் போகம்பர பாவி அந்த பாவியை பெருப்பிக்கிறதுக்கு அழகுபடுத்துறதுக்கும் அதனால் கண்டி தலதா மாளிகையை வந்து எட்டு எண்கோண மண்டபத்தை அதை பத்திருப்பட்டு சொல்லப்பட அமைக்கிறதுக்கும் கண்டி நகர் அலங்காரப்படுத்துறதுக்கும் என்ன செய்தான்னு சொன்னால் சப்ரகமுவான்னு சொல்லப்படுகின்ற கேகாலை ரத்தினபுரி மாவட்டங்கள்லேருந்து அதாவது நாலு குரலை பகுதியிலேருந்து அங்கேருந்து பட சிங்கள மக்களை வந்து அழைச்சி கொண்டான் என்னத்துக்காகனு சொன்னால் கட்டாய ராஜகாரிய சேவை நடிப்பு. அப்போ இவங்க இப்படி எல்லாம் வந்து வந்து போகக்குள்ள டெய்லி ஆனால் காலையில் வந்து வேலை செஞ்சுட்டு நைட் போயிடணும். காலையில் வரணும்,
பின்ன வேலைஞ்சு இந்த உத்தரம் தங்கப்படாது, கண்டிப்பாக தங்கல, வெளியேறணும் சரியா அப்படின்னு சொல்லி மன்னன் சொன்னதும் பிடிக்கல. அப்போ இப்படி டெய்லி நடக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் ஏகல போல தலைமையில் ஒரு கிளர்ச்சி ஒன்று செய்கிறாங்க. செய்தா கிளர்ச்சி அடக்கியாச்சு, அடக்குனா ஏகல போல ஓடிட்டான் ஆங்கிலேயிட்ட. ஓடுனா இப்போ என்ன செய்தா ஏல போல மொல்லிக்கோட எக்னலிக்கோட எல்லாம் மன்னனுக்கு எதிரானாக்கள். அப்போ உடனே என்ன செய்கிறான்னு சொன்னால் ஏகல போல போனா ஏகல போல இந்த மனைவி பிள்ளையில பிடிச்சி வந்து போகம்பர வாவிக்கிட்ட அவன் உறவினர்களை போட்டு தாட்டு அவளை கொண்டுட்டான். பிறகு மனைவியை கொண்டு அவன் பிள்ளையில பெரிய உடலுக்குள்ள போட்டு இடிச்சு சரிதானே அவளையும் கொண்டாச்சு. கொண்டா இப்போ மக்களுக்கு இவன் மீது வெறுப்பு, மன்னனை பிடிக்கல, மன்னன் பார்த்த வேலையை பாருங்கன்னு சொல்லி எல்லாரும் வெறுக்கிறாங்க. யார சரி விக்ரம ராஜசிங்கனை எல்லாருமே வெறுக்கிற நிலைக்கு வந்துட்டு இப்போ பார்த்தா இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குன்னு சொன்னால் கண்டி மக்கள் வந்து வெறுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. என்ன காரணம், பிக்கு அந்த இகலப்பல கிளர்ச்சிக்கு ஆதரவளித்த புஷல்ல தீரர் மாம்பட்டிய திசாவை இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை. அப்போ மன்னன் பிக்குமாருக்கு மன தண்டனை கொடுத்துட்டான், பிரதானிகளுக்கு மன தண்டனை கொடுத்துட்டான், மகளப்பள்ள என்ன மனை உள்ளையில கொள்றான், இப்படி எல்லாம் இருக்கக்குள்ள இந்த ஏகல இந்த மொல்லி இவன் கரையோரத்தில் ஜோன் டோயிலி என்ன செய்தவன்டா கண்டிராஜ் இது போகிறது மன்னனுக்கு நல்லா சாராயத்தை ஊதிக்கிறது மன்னன் மப்பு மந்தாரத்தில் இருந்து கொண்டு எந்த நம்ம மக்கள் விசாரணை இல்லாமல் தண்டனையை கண்டமாக கொடுக்குறது, ஒரு விசாரணையும் இல்லை, எந்த நேரமும் மது போதையிலே கிடக்கிறது, இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு சிறு விக்ரம ராஜசிங்கனை பிடிக்கவே இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் 1812 தோமஸ் மெயில நாட்டை விட்டு போக ராபர்ட் பிரவுன் டிகன் வந்துட்டான். வந்து ஜோண்டோயில் இங்கே வா, இவ்வளோ காலம் நீ தூதுனா தான் போனி, எண்டையில் இருந்தோட டியூட்டி உளவாளி. அப்போ என்ன செய்கிறான், எல்லா வேஷங்களை போட்டு இவன் போய் தேடி நாய்ச்சா கண்டி ராஜ்யத்தில் மன்ன ஒளிகிற இடம், போர்க்காலத்தில் பதுங்கி இருக்கிற இடம், சொத்துக்களை பதுக்கி வைக்கிற இடம், சிங்கள பிரதானிகள் யார் யார் சப்போர்ட் எதிரானாக்கள் யார் யார் எல்லா தகவலையும் திரட்டி கொண்டு அதோட மன்னனுக்கு சந்திக்க போகல நல்ல மது போத்தெல்லாம் கொண்டு கொடுத்து மன்னனே அடிமை. அப்போ இப்படி எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தா இப்படியெல்லாம் பார்த்த இவன் உளவாளியாக இருந்து கொண்டு கண்டி ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய துரோகத்தை ஏற்படுத்திட்டான். யார் இந்த இவன் ஜோன் டோயிலி. அப்போ ஜோன் டோயிலி வந்து உண்மையில வெள்ளக்காரன் தான், அவன் வெள்ளக்காரன் தான், கண்டி மக்கள் இவன் நம்பி பழகின இவனோட. அப்போ இவன் வந்து உளவாளியாக பார்த்து எல்லா தகவலும் திரட்டி கொண்டு கொடுக்க இப்போ அவ சரியான சந்தர்ப்பத்தை சொல்லிட்டான். இந்த டைம் படம் எடுக்கிறது சூப்பர் நேரம்னு சொல்லி 1815 கண்டி நோக்கி படம் ஆங்கில படம் போகுது. போகக்குள்ள ஆங்கிலேயே சொன்னாங்க, நாங்கள் கொடூரமான ஒரு ஆட்சியாளர் இருந்து கண்டி மக்களை மீட்க வருகிறோம் என்று சொல்லி மக்களையும் பிரதானிகளையும் பிக்குகளையும் நம்ப வச்சு எகல போல மொல்லிக்கோட எக்னலிக்கோட ஆக்களோட சேர்ந்து ஒரு சதி திட்டத்தை செஞ்சிட்டாங்க. செஞ்சா சிறு விக்ரம ராஜசிங்கன் மெதமகன் உரைக்கு தப்பி ஓடி அங்கொழிஞ்சு கொண்டிருக்குள்ள மன்னனையும் மகாராணியையும் பிடிச்சி கண்ணம்மா உடவே என்ன செய்து பிடிச்சி என்ன செய்ய ரங்கம்மாவை அரு சிறு விக்ரம ராஜசிங்கனையும் அவன மாதிரி ரங்கம்மாவையும் பிடிச்சி தூக்கி கொடுத்துட்டாங்க இல்லையாட்ட ஆங்கிலேயர். ஆங்கிலேயர் அவர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் எங்கே கொழும்பு கொண்டு போய் கொழும்புலேருந்து கொன்வாலிஸ் என்று சொல்லப்படுகின்ற கப்பல் ஏற்றி இந்தியாவை கொண்டு போய் இந்தியாவில் வேலூரில் சிறை வச்சாங்க. சிறை வச்சு அங்கே இப்போ ஆங்கிலேயர் கதை முடிஞ்சு, ஆறு சிறு விக்ரம ராஜசிங்கண்ட கதை முடிஞ்சு. முடிஞ்சா இப்போ என்ன நடக்குன்னு சிங்கள பிரதானிகள்லாம் கூப்பிட்றாங்க, வாங்க கண்டி ராஜ்யம் கைப்பற்றி தானே, சரி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா கண்டி மகுள் மடுவை அதாவது கண்டி அரச மண்டபத்துக்குள்ள ஒன்றா எல்லாரும் சேர்ந்திருந்து கூடி என்ன செய்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க. மொத்தம் 12 பிரதான வாசகங்களோட கண்டி ராஜ்யத்தில் ஒப்பந்தம் நடக்குது. சிறு விக்ரம ராஜசிங்கன் நாயக்க வம்சத்தை சேர்ந்த சிறு விக்ரம ராஜசிங்கன் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறான். சிறு விக்ரம ராஜசிங்கன் நாயக்க வம்சத்துக்கு இனி சிம்மாசன உரிமை இல்லை. நாயக்க வம்சத்தை சேர்ந்த ஆண்கள் கண்டி ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு ஆங்கிலேய அனுமதி பெறப்பட வேண்டும் என்று 3 வாசகங்கள், 1, 2, 3 வாசகம், 4 வாசகமாக இலங்கையில் பிரதானிகளுடைய சம்பிரதாயங்கள் அவங்களோட வரப்பிரசாதங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும், ஆங்கிலேயர் அதுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் தரமாட்டோம் என்று சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு 5வது வந்து பௌத்த தேவாலயங்களும் பிகாரைகளும் பௌத்த பிக்குகளும் ஆங்கிலேயரால் பாதுகாக்கப்படுவாங்க என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இப்படி எல்லாம் இருந்தால் 6வது வாசகம் சொல்லுது, இனி மூக்கு வெட்டுறது, இந்த காது வெட்டுறது, இந்த இதெல்லாம் வந்து இனி இல்லை, அதாவது அங்கங்களை செய்தப்படும் தண்டனை முறை நீக்கப்படுகிறது. ஒருவருக்கு மரண தண்டனை சிறை சேதம் செய்கிறது, மரண தண்டனை ஆளுநனை அனுமதி இல்லாமலுக்கு இனி அவங்களுக்கு இல்லை, அதுவும் இல்லை, மரண தண்டனை வந்து ஆங்கிலேயர் அனுமதியோடு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி எல்லாம் போனால் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 7வது 8வது வாசகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இலங்கையில் சட்ட அந்த கிராமத்தில் இடம்பெற சில வழக்குகள் சம்பிரதாயங்கள் அடிப்படையில் பிரதானிகளை விசாரிக்க அதுக்கு தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி இப்படியெல்லாம் நடந்தால் இந்த 8 வாசகத்தின் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்ய முதல் பிரித்தானியை கூட ஏற்றிட்டாங்க. அந்த நேரத்தில் வாரியாப்பில் சிறு சுமங்கல தீர போயிட்டு என்ன சொன்னார்கள், உடனே இந்த கொடியை இறக்கிப்பட்டு உடனே அவர் சிங்கள கொடியை ஏற்றினதாக சொல்லப்படுது. இப்படி இந்த கண்டி ஒப்பந்தம் வந்து 1815 மார்ச் மாதம் 2ஆம் தேதி என்ன செய்து இந்த ஒப்பந்தம் எல்லாரும் கைச்சாத்திட்டு இறுதியாக 10ஆம் தேதியோட இந்த ஒப்பந்தம் எல்லாருமே கைச்சாத்திட முடியுது. அப்போ இப்படியெல்லாம் இருந்த ஆங்கிலேயர் இலங்கையின் வரலாற்றில் 1469 சேனாசம்மத விக்ரம பாகுவால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கண்டி ராஜ்யம் 1815 மார்ச் மாதம் 2ஆம் தேதியோட இலங்கையின் வரலாற்றில் மன்னர் பரம்பரை இலங்கையில் முடிவுக்கு வருது.
இலங்கையில் இறுதி ராஜ்யம் என கண்டி ராஜ்யத்தை ஆங்கிலேய கைப்பற்றினது இலங்கை வரலாற்றில் ஒரு துப்பாக்கிய சம்பவம். பேரண்டு கேட்டால் மன்னர் ஆட்சியை நாங்கள் இழந்து எங்களோட சன்மானத்தை இழந்து எங்களோட நாட்டின் கௌரவத்தை இழந்து எங்களோட நாட்டில் இருந்த அவ்வளோ சொத்துக்களையும் ஆங்கிலேயர் அவ்வளோத்தையும் கொண்டு போய் தங்களோட நாட்டை செல்வந்த நாடாக்குனாங்க. மன்னர் மாளிகையில் இருந்த சொத்துக்கள் நகைகள் தங்கம் பாருங்க இவ்வளவு தடுத்து போய் எங்கள் நாட்டின் அதை விட எங்கள் நாட்டின் பௌதிக வளம் எல்லாத்தையும் சுரண்டினாங்க. இப்படியெல்லாம் சுரண்டி 150 வருஷம் எங்களோட வரலாறு அள்ளி எங்கட நாட்டின் எல்லா வளத்தையும் எடுத்து கொண்டு போய் தங்கடன இப்படி உலகத்தில் உள்ள எல்லா நாட்டின் எல்லா நாட்டிலையும் காணப்பட்ட இந்த சொத்துக்களை சூறையாடித்தான் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் பெரிய செல்வந்த நாடாக இருக்குது. நாங்கள் கொடுத்த எங்கள்கிட்ட இருந்த அவளத்தையும் கொள்ளையடிச்சு போனதான் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் செல்வந்த நாடாக இருக்க காரணம். எங்கள் உலகத்திலேயே அதிகமான குடியேற்ற நாடுகளை கொண்டு தான் பிரித்தானியா. அப்போ அந்தந்த நாட்டு பாருங்க ஒரு அரசு சொத்துக்களை எடுக்கணும் அப்படி இருக்கு பாருங்க அரசு சொத்துக்களை எடுத்து பௌதிக வளத்தை சுரண்டி இந்தியாவில் எத்தனை அரச பரம்பரை இருந்தது அவ்வளோத்தையும் கொள்ளையடிச்சு இப்படி உலகத்தில் உள்ள அதிகமான நாட்டில் இருந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் தென்னாப்பிரிக்கா தங்கம் விளையிற நாடு அந்த நாட்டை கூட தங்கட கட்டுப்பாட்டில் வச்சிருந்து இப்படி எல்லாம் செய்த இந்த பிரித்தானியா உலகத்தில் இன்றைக்கு ஒரு அரச செல்வந்த நாடாக இருக்கிறது காரணம் என்னடா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு செல்வந்த நாடாக இருக்கிறது காரணமே எங்கள்டிருந்து கொள்ளையடிச்ச பணங்கள் சொத்துக்கள் தான். அந்தளவுக்கு நாங்கள் இன்றைக்கு 150 வருஷம் வரலாறு எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதாலையும் காட்டி கொடுப்புகளாலேயும் நாங்கள் நிறைய விஷயங்கள் இழந்து போயிட்டோம். அப்போ இது வந்து எங்களோட கீழ தேசத்தில் இருந்த எங்களோட எங்களுக்கு கிடைச்ச துப்பாக்கியமான ஒரு சம்பவம் தான். எங்களோட வரலாற்றை பொறுத்தவரைக்கும் உண்மையிலே நாங்கள் வெக்கப்பட்டு வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் காட்டி கொடுப்புகளால். அப்போ அது அப்படிப்பட்ட இலங்கையின வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இந்த ஏகலப்போல் ஆசைப்பட்ட தனக்கு தான் கண்டி ராஜ்யம் கைப்பற்ற பிறகு தனக்கு தான் பதவி கிடைக்கும். ஆனால் ரெசிடென்ட் பதவியை கொடுக்காம என்ன செய்தாங்க உடனே காட்டி கொடுத்தவனுக்கு கொடுக்காம மொல்லிக்கொடைக்கு கொடுத்தாங்க. என்ன செய்ய அவன் தான் எல்லா வேலையும் செய்து சதித்திட்டம் எல்லாம் திட்டினல. அப்போ அவனுக்கு கொடுத்துட்டான் ரெசிடென்ட் பதவியை. ஏகலப்போலே 1818 கிளர்ச்சி ஒன்று நடந்தது. 3 வருஷம் கழியல ஆங்கிலேயர்களின் சதித்திட்டத்தை 3 வருஷம் அவங்க உணரல. பட்ட துன்பங்கள் வேதனைகளுக்கு எல்லாத்துக்குமே எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளர்ச்சி வளங்கள் எல்லாம் சுரண்டப்படுவதற்கு நாடு ஒரு பின்னோக்கி நிலைக்காக நீண்ட காலம் சென்றதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் இந்த ஆங்கிலேயர் எங்களோட நாட்டு ஆட்சியை தான். அப்போ நாங்கள் அரசியல் பொருளாதார சமூக கலாச்சார பண்பாடு ரீதியான பல மாற்றங்கள் பல்வேறு தாக்கங்களையும் இன்றைக்கு எதிர்கொண்டு இருக்கிறது காரணமும் அவங்க தான். இன்றைக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அடிமைப்பட்டு போயிருக்கிறதுக்கும் காரணம் அது அதுதான். அந்த நீண்ட காலம் எங்களோட சொத்துக்களை நாங்கள் இழந்து எங்களோட தன்மானத்திலிருந்து கௌரவத்தை இழந்து நின்றுருக்கிறோம். சரியான இதுதான் கண்டி ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள இருந்த ஒற்றுமை இல்லாத தன்மை தான் காரணம். அப்போ நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒன்றுபட்டு உயிரை துச்சமாக மதித்து போராடிய எங்கள் போராடி இருந்தால் நாங்கள் வெற்றியை பெற்றுக்கலாம். ஏன்னா 1000 போர்த்துகீர் கண்டி ராஜ்யம் மீது படையெடுத்தவங்க வெற்றி கொள்ளலை. ஒல்லாந்தர் படையெடுத்தவங்க வெற்றி கொள்ளலை. 803 கூட போனவங்க வெற்றி கொள்ளலை. ஆனால் 815 எங்கள நாட்டின் சுதந்திரத்தை நாங்கள் இழந்ததுக்கு காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாத தன்மை தான். அப்போ ஆகவே மாணவர்கள் இந்த பாடத்திலூடாக நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விஷயம் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும் சொன்னால் இயன்றவரை என்ன செய்து கொள்ளுங்க மாணவ சமுதாயம் ஒரு ஒற்றுமையான ஒரு சமூக கலாச்சாரம் எங்கள நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லீம் கலாச்சாரங்கள் ஒன்றுபட்ட ஒரு இனமாக வாழுமாக இருந்தால் எங்கட நாடு முன்னேறும் என்பதை நான் மட்டுமில்லை மாணவர்கள் மட்டுமில்லை எங்களுக்கு மேலிருக்கிற எல்லாரும் உணர்ந்தால் தான் முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.